வணக்கம். பொதுவாக வந்து நம்ம வரலாறை எதுக்கு படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இப்படிலாம் நடந்திருக்கு, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம், இனியும் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும், நல்ல விஷயங்கள் இவ்வளோ பண்ணியிருக்குமே, அதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரலாறை பார்த்து பாடம் படிக்கிறதுக்காக ஒரு கற்பிதம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காகத்தான் நம்ம வரலாறு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல திரும்பி பார்த்து இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இனிமேல் வந்து ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சதி அப்படிங்கிற விஷயம் வந்து பெண்மைக்கு பெண்ணியத்துக்குமே ஒரு எதிரான ஒரு விஷயமா அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். இப்பெல்லாம் வந்து கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விதவையா இருக்கிறவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த எரி இது இருக்கும்ல தீ, அந்த தீயிலேயே இவங்களையுமே தள்ளி விட்டுருவாங்க, இல்லாட்டி இவங்களே போய் விழுந்துருவாங்க. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரியிற தீயில ஒருத்தவங்க போய் விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அவங்க எரிஞ்சு சாம்பலா தானே போவாங்க. ஆனா இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீயில விழுந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டா அப்படின்னா இவன் வந்து புனிதமானவன் நம்ம ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை அதுல இறங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி தள்ளி விட்டுருவாங்க. அப்படி தள்ளி விட்டு நிறைய பேர் என்னங்க எல்லாருமே இறந்துதான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. புராண கதைகள்ல சொல்லப்படுற தேவியர்கள் அவங்க மட்டும் என்ன ஆகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அதெல்லாமே யாரும் பார்த்தது கிடையாது, அது கதைகள்ல இருக்கிறதுனால அவங்க மாதிரி இவங்களும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களையுமே அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை பண்ண வச்சிருக்காங்க. அப்படி பண்ணவங்க எல்லாருமே இறந்துதான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூவாடைக்காரி தீ பாஞ்சால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பட்டப்பேரி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக ஒரு நடுகல்லும் பண்ணி வைப்பாங்க. நடுகல் அப்படிங்கிறது போர்ல மரணம் அடைஞ்சவங்க அடையாளத்துக்காக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிற அடையாளத்துக்காக நடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரியான தீப்பாஞ்சால் அவங்களுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுகள் பண்ணி வைப்பாங்க. பொதுவா அந்த நடுகள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீப்பாஞ்சால் நடுகள், தீல வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நடுகளாக இருக்கு. இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்காக என்ன காரணம்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் இழந்ததுக்கு அப்புறம் யாருமே அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துல அவர் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால கணவன் இறந்த உடனே அவளையுமே நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ப வந்து அது வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. நமக்கு இப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரோட இருக்கவங்கள ஒரு கொடுமையான ஒரு தீயில வந்து தள்ளி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இது வந்து தீ பாஞ்சால் அப்படிங்கிறது பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீ பாஞ்சான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தீ பாஞ்சான் கல் அப்படிங்கிற ஒரு கல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காத்தடி குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து எடுத்த இந்த கல்லில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ பாஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி நெருப்பில் ஏறுறது வந்து பெண்களை தான் ஏற்றி விடுவாங்க. இதுனா தீ பாஞ்சான் ஒரு ஆணோட இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நடுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பகுதியோட ஒரு குறுநில மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கன் மரபதி சார்ந்தவர். அவரோட பேர் வந்து ராஜேந்திர சோழ சோமிர பிச்சி போக்கன் அப்படிங்கிறதான் இவரோட பேரா இருக்கு. இவரோட ஆட்சி காலத்துல வந்து ராஜேந்திர சோழனோட ஆட்சி தான் இவரோட ஆட்சி காலமா இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவரோட பேரை தன் பேருக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் அப்படிங்கிறதுனால ராஜேந்திர சோழனோட பேரை வந்து இவர் முன்னாடி போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு தீ பாய்ந்தான் அந்த தீயில போய் விழுந்தாரு அப்படிங்கிற தெரிய வரல. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்க போதுக்கு வந்து ஒரு போர்ல நான் வெற்றி பெறதுக்கோ இல்ல அந்த பாகுபலி படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுக்கணும், அப்பதான் நம்ம வந்து போர்ல வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பலி கொடுப்பாங்க, இல்லாட்டி யாராவது ஒரு மிருகத்தை பலி கொடுப்பாங்க இல்லையா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னையே உனக்கு காணிக்கையா தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களே தன்னோட உயிரை வந்து மாச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அவங்க குலதெய்வங்களுக்காக இவங்க உயிரை இவங்களே மாச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்பலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தன்னைத்தானே கொண்டுக்கிறது அப்படிங்கிறது தற்பலி. இதுல அந்த தற்பலியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவகண்டம் அரிகண்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நவகண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க செத்துருவாங்க, செத்ததுக்கு அப்புறம் இவங்க உடல்களை 9 துண்டுகளா ஆக்கி அந்த சாமிக்கு வந்து காணிக்க வைக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிகண்டம். இந்த அரிகண்டம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிவிலேயே பார்த்துருவோம். எங்க பாத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1100 படத்துல இதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்கள் எல்லாமே அந்த குகையை விட்டு வெளியே போக போறாங்க, சோழ தேசம் போக போறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில என்ன போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உயிர் பலி கொடுக்கணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பார்த்திபன் சார் கேட்கிறாரு. அப்ப கேக்குறப்ப அங்கிருந்து ஒரு தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் பலி தானே, என்னோட உயிர் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி தூங்குதலை சொல்லி தூக்குதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தூங்குதலை தூக்குதலை இந்த ரெண்டுமே அதுக்கு பேரு அப்படின்னு சொல்லலாம்.
தூக்குதலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் இதில் தலையை கட்டி விட்ருவாங்க, தலையோட முடி இருக்குல்ல அது முடியில் வந்து மூங்கில் இதை கட்டி விட்ருவாங்க. அப்படி கட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து தலையை அறுத்ததுக்கப்புறம் அந்த தலையானது தொங்கிக்கிட்டே இருக்கும், இது பேர் தான் தூக்குதலை. இந்த நவகண்டம் அப்படிங்கிறது இவங்களே வெட்டி இவங்களை வெட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களை எடுத்து 9 துண்டங்களாக சாமிக்கு வந்து காணிக்கையாக வச்சுருவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போரில் வெற்றி அடையணும், இல்லாட்டி மக்களுக்கு நல்லது நடக்கணும், மாறி அதாவது மழை பொழியணும் அப்படிங்கிற ஒரு சில காரணங்களுக்காக இந்த மாதிரியான தற்பொலி முறை நடந்திருக்கு. இந்த தற்பொலி முறை தான் நான் சொன்ன அந்த ராஜேந்திர சோழ சோமிர பிச்சு பொக்கன் அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எல்லையில தானே இருக்குது. இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலையும் சரி, இதுக்கு அடுத்தும் சரி, இந்த கங்கன் மரபினர் அப்படிங்கிற குறுநில மன்னர்கள்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த குறுநில மன்னரில் ஒருத்தர் தான் இந்த பிச்சு பொக்கன் அப்படிங்கிறவர். இவர் வந்து தன் தீ பாஞ்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கான நடுகள் வந்து சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான நடுகள் தான் அது. இந்த நடுகள் வந்து நமக்கு பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியல, ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது இதுக்காகத்தான் இவர் வந்து இந்த மாதிரி போய் அந்த குழியில சவக்குழியில் அந்த எரிக்குழியில வந்து விழுந்திருக்காரு. எதுக்கு விழுந்தார் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் விழுந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் சொல்லப்படுது. இவர் அரசர் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறாங்க அரசன் தான் இவர் அப்படின்னு கண்டுபிடிச்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுகள்லேயே பக்கத்தில் ரெண்டு பேர் குதிரையில் வந்து ஒரு வீரன் ரெண்டு வீரர்கள் வந்து குதிரையில் வந்து நிற்கிறாங்க. இவங்க மனைவியும் சைடில் இவங்க வணங்குற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து ஆராய்ச்சியில் தெரிய வருது. நம்ம நேரில் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறப்ப நமக்கு எதுவுமே தெரியல, ஆனால் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் பலிகள் நடந்துட்டு இருக்கு, நடந்து வந்திருக்கு அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்குண்டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த கீழ்குண்டே அப்படின்னு சொல்கிறது வேலை வலி, ஜொலவலி, துள்ளியல் அப்படிங்கிற மாதிரியான நிறைய உயிர் பலி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர் பலி விஷயங்களில் கீழ்குண்டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சவக்குழி இல்லாட்டி எரிகுழி, இந்த ரெண்டு குழியில் தலைவன் இருக்கார்ல ஒரு நாட்டோட அரசன் வந்து இறந்துட்டார் அப்படின்னா, அந்த நாட்டோட அரசனை வந்து புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே உயிரோட ஒரு மனுஷனை வச்சு அந்த மனுஷனுக்கு மேலே இந்த தலைவனோட உடலை வைப்பாங்க. மடியிலையோ இல்லாட்டி அவரை படுக்க வச்சு இவர் மேலே வச்சிருவாங்க. அப்படி வச்சு ஒன்று புதைச்சிருவாங்க இல்லாட்டி எரிச்சிருவாங்க. எரிகிறப்ப அவரும் சேர்ந்து உயிரோட எரிஞ்சு சாம்பலாகணும். புதைச்சாங்க அப்படின்னா மூச்சு திணறி செத்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசனோட குடும்பத்தார் யாருமே பண்ணவே மாட்டாங்க. யாரை பண்ண வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரனையோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து வாலண்டியராக இருப்பாங்கள்ல, நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வருவாங்கல்ல, அவங்கள எதுக்கு வாலண்டியராக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான குடும்ப சூழ்நிலை இருக்குது. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டாங்க, அந்த மாதிரி கீழ்குண்டே அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, அவங்களோட குடும்பத்துக்கு அரச குடும்பத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து உண்மையிலேயே தலைவனோட பிரிவை தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி கீழ்குண்டே அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்க. ஒரு சிலர் வந்து வேற வழி இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து போனதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக நல்லா இருக்கும், அரசர் கொடுக்குற அரச குடும்பத்திலிருந்து கொடுக்கக்கூடிய நிதியை வச்சோ நிலங்களை வச்சோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. இந்த சதி, இந்த கீழ்குண்டே, தற்பலி, அரிகண்டம், நவகண்டம் அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் இப்போ படிக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு படிக்க தோணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து தானாக போயிட்ட பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணிக்க கடவுள் கேட்குது, சாமி கேட்குது அப்படிங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து ஒரு விஷயத்தை புஷ் பண்ணி இது பண்ணி அவங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப, இது வந்து மூட நம்பிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சதி அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து நிப்பாட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு சில இடங்களில் வந்து சட்டம் அனுமதிக்காதப்ப கூட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான சதி உடன்கடையிறதல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் வந்து இது வந்து முழுமையாக ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்த மூட நம்பிக்கையாக தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வரலாற்றுல இருந்து நமக்கு ஒரு கற்பிதம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வரலாறு நமக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீப்பாய்ந்தான் அப்படிங்கிற அந்த ராஜேந்திர சோழ சோமீர பிச்சி பொக்கன் அப்படிங்கிறவங்களோட வம்சம் அப்படிங்கிறது வந்து இந்த கிருஷ்ணகிரி காத்தடி குப்பம் அப்படிங்கிற பகுதியில் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளாக தொழிலாளர் ஆய்வாளர்கள் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அந்த கல்வெட்டுகள் வந்து ஒரு சில பகுதியில் வந்து தேஞ்சு போயிருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணம், இவர் எதுக்காக இந்த குறிப்பிட்ட அரசர் வந்து எதுக்காக இந்த இதை ஈடுபட்டார் அப்படிங்கிறது தெரிய வரல. பலர் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தா கூட இந்த பிச்சு போக்கன் அப்படிங்கிறவர் வந்து இதுக்காகத்தான் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரல அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா இவர் வந்து தீக்குழியில இறங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆனா இவர் வந்து எதுக்கு பண்ணார் அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனா இவங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க மனைவியுமே சேர்ந்து அந்த சதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட தொழில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து நம்ம கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.